அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான வணக்கம். நாளும் ஒரு குரலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா? பெருவந்த செய்யாமை என்ற அதிகாரத்திலிருந்து 563 குரலை இன்றைக்கு பார்க்கிறோம். வெறு என்றால் அச்சம். வெறுவந்த செய்யாமை மக்களுக்கு அச்சம் தரக்கூடிய செயல்களை செய்யாமல் இருத்தல். அரசன் சிறந்த அரசனாக இருந்தால் மக்களுக்கு அச்சம் தரக்கூடிய காரணங்களையெல்லாம் அவன் தீர்த்து விடுவான். விலங்குகளினாலே வரக்கூடிய துன்பம், பகைவர்களாலே வரக்கூடிய துன்பம், இந்த துன்பங்களையெல்லாம் வறுமையினாலே வரக்கூடிய துன்பம், நோயினாலே வரக்கூடிய துன்பம், இந்த அச்சம் தரக்கூடிய செயல்களையெல்லாம் சிறந்த ஆட்சி முறையில் நீங்கிவிடும். அரசனே வந்து மோசமான ஆட்சி புரிந்தால், அவனே கொடுங்கோர் ஆட்சியாளனாக இருந்தால் சொல்லவே வேணாம், மக்கள் அடையக்கூடிய துன்பத்திற்கு அளவே கிடையாது. அதில் தான் சொல்கிறார் வள்ளுவர். என்ன சொல்கிறார்னா, இந்த அரசனுக்கே சொல்கிறார், டே மக்களுக்கு நீ அச்சம் தரக்கூடிய செயல்களை செய்தாயே ஆனால், அவர்களை அச்சுறுத்துகின்ற கொடிய ஆட்சியை நீ நடத்துவாயே ஆனால், நீ விரைவில் அழிந்து விடுவாய் எச்சரிக்கிறார். எவ்வளோ பெரிய அரசனாக இருந்தாலும் மக்களை விரோதிச்சுக்கிட்டால், மக்களை பகைத்து கொண்டால், மக்களை பகைத்து கொண்டவர்கள் யாரும் நீண்ட நாள் ஆட்சி செய்ய முடியாது. மக்கள் தீர்ப்பு எழுதி விடுவார்கள். அதான் வள்ளுவர் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார்னா, வெறு வந்த செய்தொழுகும் வெங்கோலம் ஆயின், வெறு வந்த வெறுன்னா அச்சம், குடிமக்களுக்கு அச்சம் தரும் செயல்களை செய்யக்கூடிய கொடுங்கோரனாக ஒரு அரசன் இருந்தால், அதாவது குடிமக்களுக்கு அச்சம் தரக்கூடிய முறையிலே தீய ஆட்சியை செய்கிறான், அதிகமாக வரி போடுறது, கடுமையாக வசூல் வரி வசூல் பண்ணுறது, அப்பாவிகளை வந்து தண்டனை கொடுக்கறது, அறம் இல்லாமல் இருக்கிறது, தீயவர்களுக்கு துணை போகிறது, இதெல்லாம் வந்து மோசமான ஆட்சியினுடைய அறிகுறிகள். மக்களுக்கு அச்சம் தரக்கூடிய முறையிலே ஆட்சி செல்லுகின்ற ஒரு அரசன் வெங்கோலன் ஆயின், அந்த கோல் செங்கோல் என்றான், அப்புறம் கொடுங்கோல் என்றான், வெங்கோல் என்றானே, வெப்பம். வெப்பம் என்பது என்ன? குளிர்ச்சி என்பது ஒரு இனிமையானது, மகிழ்ச்சி தரக்கூடியது. வெப்பம் என்பது நமக்கு துன்பம் தரக்கூடியது. இவன் ஆட்சியே ரொம்ப வெப்பம், ரொம்ப சூடான ஆளுவன், ரொம்ப கொதிக்கிற அளவுக்கு ஆட்சி செய்யக்கூடிய, மக்கள் மனம் கொதிக்கிற அளவுக்கு ஆட்சி செய்யக்கூடியவன். அதனால தான் வெங்கோலன்ன்ற வள்ளுவர் என்ன அழகான சொல்ல பயன்படுத்துகிறார் பாருங்கள். வெறுவந்த செய்தொழுகும் வெங்கோலன் ஆயின், மக்களுக்கு அச்சம் தரக்கூடிய முறையிலே நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகின்ற கொடுங்கோலனானால், அந்த அரசன் கொடுங்கோலனாக இருந்தால், ஒரு வந்தம் ஒல்லை கெடும், ஒரு வந்தம் ஒருதலையாக, ஒரு வந்தம்னா ஒருதலையாக, நிச்சயமாக ஒல்லை விரைவாக, ஒல்லைனா விரைவு, ஒல்லை கெடும், கெடும்னா அழியும், அழிஞ்சு விடுவான். என்ன பொருள் சுருக்கமா? மக்களுக்கு அச்சம் தரக்கூடிய முறையிலே ஆட்சி செய்யக்கூடிய கொடுங்கோல் மன்னனுடைய ஆட்சியானது விரைவில் அழிந்து விடும். அதுதான், எனவே என்ன செய்யணும்? ஆட்சியாளர்கள் சிறந்த முறையிலே ஆட்சியை செலுத்த வேண்டும். அப்படி செலுத்தவில்லை என்றால் அந்த ஆட்சி விரைவில் அழிந்துவிடும். மக்களுடைய வெறுப்பை அவன் சம்பாதிச்சான்னா விரைவில் ஆட்சி முறை அழிந்துவிடும். இப்பொழுது அதனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பை பார்ப்போமா? ஏ டிரெனிக்கல் கிங் ஹூ ஆக்ட்ஸ் ஸ்வேர்ஸ் டு புட் இஸ் சப்ஜெக்ட்ஸ் இன் ஃபியர் வில் சர்டைன்லி அண்ட் குயிக்லி கம் டு ரூயின். மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறேன். ஏ டிரெனிக்கல் கிங் ஹூ ஆக்ட்ஸ் swears to put his subjects in fear will certainly and quickly come to ruin. அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, நாம் மீண்டும் இதே தினத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.